हाय वेलकम टू नेचुरल डे टुडे सो इन्नैक्कु ना रेसिपी सेय पोरोम्नाक्का नम्म वंदु पनीर पुलाव वंदु सेय पोरोम सो अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नेन्ना पण्णोम अप्पडिनु पार्क्कलाम सो पारुंगा अंद पनीर वंदु नानु स्क्वायरा कट पण्णि वच्चिरुक्केन इदु वंदु लाइट्टा आयिल पोट्टिरुक्केन अंड देन मिळगाय पोडि पोडणुम मिळगाय पोडियिले अदु धनिया पोडियुम इरुक्कु इदु वीट्ल अरच्च मिळगाय पोडि सो नम्म वंदु साल्ट पोट्टिरुक्कोम इदु एन्ना पण्णणुम्नाक्का इंद आयिलु अंद இந்த மிளகாய் பொடி அந்த உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இதுபால கலக்கி வச்சிரணும் சோ தட் அப்புறமா இத்த வந்து ஒரு pan மேல தோசை தவா மேல வெச்சிட்டு இத்த வந்து ரெண்டு பக்கமும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும் ಜಾಸ್ತಿ ஃப்ரை பண்றது வேண்டாம் இதுல வந்து oil போடுறது வேண்டாம் சோ இதுபால லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும் சோ இப்படி பண்ணாதான் பிரியாணி பன்னீர் புலாவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இதுபால பண்ணிக்கணும் இது வந்து என்னன்னா கர்நாடகா ஸ்டைல்ல வந்து இப்படி தான் செய்வாங்க பாருங்க இது பால ஃப்ரை பண்ணிக்கணும் இது என்ன பண்ணனும்னாக்கா பாருங்க நல்லா பண்ணிக்கناச்சு அப்புறமா இது வந்து அப்புறமா இது பால பாருங்க இது குக்கர் வந்து வெச்சிட்டோம் குக்கர் வெச்சிட்டு நல்லா ஆயில் போட்டுட்டு இப்போ வந்து பட்டை அப்புறமா இலாச்சி பூ அப்புறமா பிரியாணி இல லவங்கம் போட்டுக்கணும் சோ இது வந்து லைட்டா ஃப்ரை ஆகணும் அப்புறமா கட் பண்ணி வெச்ச oil வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு oil போட்டுக்கناச்சு சோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க இது பால நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சோ நம்ம வந்து இந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டாக்க எண்ணெயில அந்த இந்த வாசம் எல்லாம் இறங்கிடும் சோ தட் புலாவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் சோ உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடணும்னாக்கா உப்பு போட்டுக்கோங்க சோ தட் சீக்கிரம் வெந்துடும் இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா நான் ஆல்ரெடி பாருங்க இப்போ வந்து தக்காளி வந்து சிறுவா கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து நான் வந்து இதல ஆட் பண்ணிနေறேன் எப்பவுமே சரி பன்னீர் புலாவுக்கு வந்து எந்த ஒரு பிரியாணிக்குமே தக்காளி வந்து ஸ்லைஸஸா கட் பண்ணிக்க கூடாது ஒரு நாள் டொமேட்டோ ரைஸ் பண்ணாதான் போட்டுக்கணும் சோ நான் வந்து ரெடிமேட் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன் சோ இது வந்து இதுல போடணும் இதுல போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணினா பாருங்க இப்போ நல்லா mix பண்ணினாச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு பக்கம் தவா மேல போட்டு வச்சிருக்கிறது நம்ம இந்த பன்னீர் வந்து நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும் சோ பாருங்க இப்போ வந்து அந்த பன்னீரை வந்து இப்போ ஆட் பண்ணினாச்சு இப்போ வந்து லைட்டா மிளகாய் பொடி because நம்ம வந்து பன்னீர்லயும் போட்டுறோம் சோ மிளகாய் பொடி வந்து பாத்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நீங்க வாட்டர் போட்டு பிறகு ஒருவேளை பத்தலனா நீங்க சோ அப்ப வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆவற மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆச்சு சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து கழுவி வச்சு அரிசி வந்து நம்ம இப்போ ஆட் பண்றோம் சோ நீ எப்பவுமே சரி பிரியாணி காச்சி புலாவ் காச்சி நீங்க வந்து தண்ணி ஊத்தி திரும்ப அரிசி போட கூடாது அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி மொத்த கட்டிக்கு ரைஸ் சோ நான் இந்த கிளாஸ்ல தான் ஒரு கப் ரைஸ் எடுத்தேன் சோ தட் நான் அரிசிக்கு வந்து 2 கப் வாட்டர் வைக்கிறேன் சோ இந்த பன்னீருக்கு அப்புறமா தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வைக்கிறேன் டோட்டலி 2.5 கிளாஸ் வாட்டர் வந்து வைக்கிறேன் சோ எப்பவுமே சரி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தாக்கா இல்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்தாக்கா ஈக்குவல் ரைஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாக்கா 2 கிளாஸ் வாட்டர் போடணும் சோ 2 கிளாஸ் வாட்டர் போட்டுட்டு இப்போ வந்து பன்னீருக்கு தேவையான வாட்டர் வந்து போட்டுர்க்கேன் சோ நான் என்ன பண்றேன்னா குக்கர் வந்து இதுபால விசில் போட்டு மூடிறேன் விசில் போட்டுட்டு மூடிட்டு இப்போ வந்து விசில் ஆட் பண்ண விசில் வைக்கிறேன் சோ விசில் வைக்கிறேன் சோ இப்போ நான் பண்ணனும் பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்டீம் ஆயிச்சு பாருங்க ரைஸ் வந்து பன்னீர் எல்லாம் கீழ இருக்கும் சோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு தடவை இப்படி கலக்கிக்கோங்க பாருங்க பன்னீர் எல்லாம் மேல் பன்னீர் பீசஸ் எல்லாம் மேலே வருது சோ இதுபால நல்லா கலக்கி வெச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சதனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க